வீவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். இப்பொழுது நான் சொல்லுவேன், அறிவோடு சிந்திக்கின்றவர்களை ஸ்டாலின் வைத்துக் கொள்ளவில்லை. ஸ்டாலினுக்கு பல சங்கதிகள் தெரியாது என்பது ஒரு முக்கியம் இல்லை. இந்துத்துவாவை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் தைரியமாக நீ இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. செருப்பால் அடித்தது போல இருக்கும் அவர்களுக்கு. முத்தமிழ் மாநாடு என்று நாம் நடத்தினோம், ஆட்சிக்கு வராமல் போய்விட்டோம். அப்புறம் முத்தமிழோடு முருகனையும் சேர்த்து கொண்டு நடத்தினால் ஆட்சிக்கு வரலாமா? என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். சாணியில் கொஞ்சத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு நெத்தியில் பூசிக்கொள்ளுங்கள், ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னால் செய்வார்கள். தமிழ் கடவுள் முருகரை வந்துட்டு திராவிட கடவுளா மாத்த ஒரு முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் மத்தியில ஒரு இவர்களே திராவிடம் இல்லையே. திராவிடம் என்பது ஸ்டாலின் இல்லை. சும்மா அவர் வந்து நாங்கள் தான் திராவிட மாடல், திராவிடம் என்று சொல்லிக் கொள்வது அவருக்கு ஒரு சிம்பல். இந்த சேகர் பாபுக்கு ஒரு இடமும் தெரியாது. அவருக்கு தமிழும் தெரியாது, திருவாசகமும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. முருகன் என்றால் முருகன். இப்பொழுது முருகன் மாநாட்டை அவன் தமிழுக்குரியவன், தமிழ் கடவுள், முத்தமிழ் கடவுள் என்று திடீரென்று சொல்ல தொடங்கியிருப்பதற்கு காரணம், இந்துத்துவம் என்பது தமிழனுக்கு பழக்கப்பட்ட ஒன்றில்லை. இந்து மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்து மதம் என்பது உருவானது. பெரியார் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், கடவுள் இல்லை என்று சொன்னாரே தவிர பிராமணனை விரட்டுவதற்காக அவர் செய்த முயற்சி நேரடியாக அவனை தாக்கினாரே தவிர, கடவுளை ஒழித்தால் பிராமணன் ஒழிந்து விடுவான் என்று நினைத்தார். இந்துவாக இருப்பதுதான் இப்பொழுது இளைஞர். இந்துவாக இருந்தால் சமஸ்கிருதம் வரும், இந்துவாக இருந்தால் வேத மதம் வரும், இந்துவாக இருந்தால் பிராமணன் மேலாதிக்கம் வரும். ஆகவே இப்பொழுது பையன் முருகனிடம் இவர்கள் நுழைகிறார்கள். ஐயா வணக்கம். இப்போ சற்று முன்பு கொடியேற்றம் நடந்தது பழனி முருகன் கோவிலில். முதலமைச்சர் அவர்கள் காணொளி மூலமாக அந்த கொடியேற்று விழாவை திறந்து வைத்தார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? அதாவது இதுவரையிலும் ஒரு பகுத்தறிவு இயக்கமாக தன்னை காட்டி கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது முதல் முறையாக முத்தமிழ் மாநாடு நடத்துவார்கள் நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறார்கள். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே திமுகவில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போனார் என்பதற்காக திருப்பதி கணேசா உனக்கு திமுக ஒரு கேடா என்று சொல்லி வெளியே விரட்டி விட்டார். அது அண்ணா இருந்த காலத்திலேயே. ஆகவே அவர் சும்மா கோயிலுக்கு திருப்பதிக்கு போய் வந்தார் என்பதற்கு அவர் அந்த கட்சியை விட்டே வெளியேறும் நிலை ஏற்பட்டது. அதுபோல் இவர்கள் ஒரு காலத்தில் மீனாட்சிக்கு என்ன வைரமோ குத்தி தலைக்கு தேய்ப்பதற்கு எண்ணெய் இல்லை என்றெல்லாம் கேட்டவர்கள் இப்பொழுது முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு போயிருக்கிறார்கள் என்று அது நடத்த போயிருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு குறிப்பு இருக்கக்கூடும். நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய ஸ்டாலினுடைய துணைவியார் ஆயுள் ஹோமம் செய்வதற்காக ஒரு கோயில் இருக்கிறது அந்த பக்கம், சரி பூம்புகார் பக்கம் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு இவருடைய துணைவியார் போய் ஆயுஷ் ஹோமம் செய்தார் நம்முடைய ஸ்டாலினுக்காக. இவருடைய வாழ்நாள் பெருகுவதற்காக செய்து விட்டு வந்தார். எனக்கு அதில் ஒன்றும் மறுப்பில்லை. அவருடைய துணைவியாருக்கு நம்பிக்கை இருக்கிறது, போகிறார். போனவர் சமஸ்கிருதத்தில் ஐயரை வைத்து கொண்டு தான் அந்த ஆயுஷ் ஹோமத்தை செய்தார்கள். நான் கேட்கிறேன், தமிழ் அதற்கு பயன்படாது போல இருக்கிறது. இவருடைய வாழ்நாளை கூட்டுவதற்கு தமிழ் பயன்படாது என்று வழக்கம் போல் சமஸ்கிருதம், ஐயர் இவற்றின் மூலமாக அந்த ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. ஆகவே இவர்கள் உள்ளுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள், வெளியே ஒன்றாக இருக்கிறார்கள் என்பது என்றைக்கும் உள்ள ஒரு நிலைதான். இப்பொழுது இவர்கள் முத்தமிழ் மாநாடு முருகன் பேரில் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இவர் போகிறார் போகாமல் போகிறார் என்பதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் இவர்கள் பகுத்தறிவாதிகளாக காட்டிக்கொள்வார்கள், நாங்கள் தான் திராவிடம் என்பார்கள். இன்னொரு பக்கம் வேறொன்றாக இருப்பார்கள். இப்படி அவர்கள் உள்ளுக்குள் ஒன்றாகவும் வெளியே ஒன்றாகவும் இருப்பது என்பது அவர்கள் தகப்பனார் காலத்திலிருந்து உள்ள பழக்கம்தான். முத்தமிழ் முருகன் மாநாடு என்று அவர்கள் சொல்வதனுடைய நோக்கம் தமிழுக்குரிய கடவுள் முருகன் என்று சொல்ல வருகிறார்கள். அதுவும் ஒன்றும் பிழையான கருத்தில்லை. ஏனென்றால் ரொம்ப வெகு காலமாக முருகன் தான் தமிழர்களுக்கு, முருகனை பற்றிய குறிப்பு நம்முடைய தொல்காப்பியத்திலே இருக்கிறது. ஆகவே முருகன் தமிழருக்கு தனிப்பட்ட ஆறு மலைகளிலும் உள்ள ஒரு தமிழனுக்குரிய கடவுளாக எப்பொழுது போற்றப்பட்டு வந்திருக்கிறார். அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுப்பதற்கு காரணம் இந்துத்துவ எதிர்ப்புக்காகத்தான் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இப்பொழுது முருகன் மாநாட்டை அவன் தமிழுக்குரியவன், தமிழ் கடவுள், முத்தமிழ் கடவுள் என்று திடீரென்று சொல்ல தொடங்கியிருப்பதற்கு காரணம் முருகன் தமிழனுக்கு மட்டுமே உரியவன், இது திராவிட கடவுள் என்றெல்லாம் சொல்ல முடியாது.
திராவிட கடவுள், திராவிடம் என்பதே தமிழினுடைய விரிவு தான். தமிழிலிருந்து தான் இந்த மொழிகளெல்லாம் பிறந்தன. ஆகவே அவை தமிழோடு ஒட்டியவை என்பதிலே நமக்கு மறுப்பில்லை. திராவிடம் என்பது தமிழோடு தொடர்புடையது தான். ஆனாலும் கூட தமிழ் முருகன் தனித்து தமிழோடு தொடர்புடையவன். அதனாலே ஒரு காலகட்டத்தில் நாயக்கர்கள், மராத்தியர்கள், நவாப்புகள் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டபோது முருகனை பாடுகின்ற திருப்புகள் பிறந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு வகையான இந்துத்துவத்தை இங்கே கொண்டு வந்தவர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காரர்கள் தான். அவர்கள் அந்த பக்கமும் ஒட்டி இருக்கிறவர்கள், வடக்கேயும் ஒட்டி இருக்கிறவர்கள், தெற்கேயும் நம்மோடு ஒட்டி இருக்கிறவர்கள். ஆகவே முதல் முறையாக ஒரு கருத்து இதுபோல் ஏற்பட்டது. இஸ்லாம் படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்காக விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற நிலையில் இஸ்லாத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இந்து என்கின்ற கோட்பாட்டை அவர்கள் முன்னால் வைத்தார்கள். ஆகவே இந்த இந்து என்கின்ற, இந்து என்று ஒரு மதமே கிடையாது. தமிழ் சமயங்கள் உண்டு. சைவம், வைணவம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இவையெல்லாம் தமிழனுக்குரிய வழிபாட்டு முறைகள். ஆகவே இந்த நிலையில் இந்துத்துவம் என்பது தமிழனுக்கு பழக்கப்பட்ட ஒன்று இல்லை. இந்து மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்து மதம் என்பது உருவானது. அது வெள்ளைக்காரனுக்கு இவர்கள் சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிற மதத்தினர் என்று மொத்தமாக இஸ்லாமியர்கள் சொன்னதை சரி, மக்களை வகுத்து கொண்டு செய்வதற்கு இது வசதியாக இருக்கிறது என்று சொல்லி வெள்ளைக்காரனும் அதை பத்திரங்களில், ஆவணங்களில் ஏற்றிவிட்டான். சுதந்திர போராட்ட காலர்களுக்கு அது எது வசதியாக இருந்தது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய நாட்டை ஒரு மதத்திற்குள் பெருவாரியான மக்களை கொண்டு வந்து விட்டால் சுதந்திர போராட்டம் நடத்துவது எளிது. அப்படி நடத்தியதனுடைய இன்னொரு விளைவு, இஸ்லாமியர்கள் வெளியேறிவிட்டார்கள். நீ இந்து கணபதி பூஜை நடத்திவிட்டு திலகர் போராட்டம் நடத்துகிறார் என்றால் அது என்ன, இந்துக்களுக்குரிய சுதந்திரம், அது நமக்குரிய சுதந்திரம் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்ற நிலை ஏற்பட்டது. ஆகவே அந்த இந்து இஸ்லாம் என்கின்ற எதிர்ப்பு முனை இந்து என்கின்ற திரட்டலின் வழியாக வந்ததே தவிர அதற்கு முன்பு கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள், தமிழ் கடவுள்களும் இருக்கின்றன. ஆனால் இவர்களுக்கிடையே வேறுபாடு கிடையாது. ஏறத்தாழ ஒரு மாதிரியாக இருக்கிறவர்கள். ஆனாலும் இந்து என்கின்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் பிராமண மேலாதிக்கத்தை குறிக்கிறது. இந்து என்பதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் வேத மதத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள். இந்து மதத்தை பேசுகிற மோடி சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துகிறார், காசி ராமரை முன்னிறுத்துகிறார். இதுபோல் எல்லாமே மீண்டும் எந்த பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டிலே 40-50 ஆண்டுகள் போராட்டம் நடந்ததோ அந்த போராட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற நிலைக்கு வந்து விட்டது. ஏனென்றால் இப்பொழுது வடமொழி அந்த ராமர் மற்றவரெல்லாம் எல்லாருமே என்னை பொறுத்தவரையிலும் அதில் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் தமிழ் சமயத்தை நம்புகிறவன். என்ன இங்கே உள்ள ஒரு குழப்படி என்றால், பெரியார் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், பார்ப்பனனை ஒழிப்பதற்காக அவர் செய்த முயற்சியில் அவனை ஒழிக என்று சொன்னாரே தவிர, கடவுள் இல்லை என்று சொன்னாரே தவிர, உன்னுடைய சமயம் சைவம், உன்னுடைய சமயம் வைணவம் என்று அவர் சொல்லியிருந்தால் அந்த இந்து மதம் என்ற பெயராலே பிராமண மதம் இங்கே வந்திருக்காது. பிராமணனை விரட்டுவதற்காக அவர் செய்த முயற்சி நேரடியாக அவனை தாக்கினாரே தவிர, கடவுளை ஒழித்தால் பிராமணன் ஒழிந்து விடுவான் என்று நினைத்தார். ஏனென்றால் கோயிலுக்குள்ளே தான் பிராமணனின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆகவே கடவுளை ஒழிப்போம், பிராமணன் ஒழிந்து விடுவான் என்று நினைத்தார். ஆனால் பிராமணனை நீங்கள் ஒழித்தீர்கள், மறுபடியும் மைய அரசினுடைய அதிகாரத்தோடு உள்ளே வருகிறான். மறுபடியும் வேத மதம் உள்ளே வருகிறது, சமக்கிருதம் உள்ளே வருகிறது, எல்லா பிராமணிய மேலாதிக்க தன்மைகளும் இந்து மதத்தின் வழியாக உள்ளே வருகின்றன. இது பெரியாரே தவறு செய்து விட்டார் என்பது என்னுடைய கருத்து. கடவுளை ஒழிக்கப் போகாமல் அந்த மதம், நீ சொன்னால் இந்தி வேறு, சமஸ்கிருதம் வேறு, பார்ப்பனியம் வேறு, எல்லாம் வேறு வேறு என்று சொன்னால் தமிழனுக்கு சமயம் இல்லையா என்று கேட்கிறேன். நான் தமிழனுக்கு சமயம் சைவம், தமிழனுக்கு சமயம் வைணவம், நீ அதற்கு பிறகு சொல், நீங்களும் முட்டாள்கள் தான் என்று, அது வேறு. உன்னுடைய சமயம் என்ன, உன்னுடைய மொழி என்ன, உன்னுடைய நில வரலாறு என்ன என்பதையே பெரியார் சொல்லாமல் மொத்தமாக ஒழிக்க நினைத்தார். மொத்தமாக ஒழிக்க முடியவில்லை. தமிழனுக்கு கடவுள் தேவையாக இருந்தார். ஆகவே அவன் என்ன செய்தான், கடைசியில் இந்துவாக இருப்பதற்கு ஒப்பு கொண்டு விட்டான். இந்துவாக இருப்பதுதான் இப்பொழுது இளைஞல். இந்துவாக இருந்தால் சமஸ்கிருதம் வரும், இந்துவாக இருந்தால் வேத மதம் வரும், இந்துவாக இருந்தால் பிராமணம் மேலாதிக்கம் வரும். ஆகவே இப்பொழுது பையன் முருகனிடம் இவர்கள் நுழைகிறார்கள். தமிழ் கடவுள் என்ற அடிப்படை, எப்படி நாயக்கர்கள் மராத்தியர்கள் ஆட்சியில் திருப்புகள் பாடப்பட்டது, முருகனை முன்னிறுத்தி பாடப்பட்டது என்பது உங்களோடு சேர்ந்த மண்ணிலே எங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்கிறது என்று அருணநீநாதர் வெளிப்பட விரும்பிய அந்த தன்மையை மீண்டும் கொண்டு வருவதற்கு நினைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தமிழ் சமயம் என்பது சைவமாக வேரூன்றிவிட்டது.
பெருங்கடவுளாக சிவன் நின்று விட்டான். தில்லையூர் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லற் பிறவி அறுப்பானே என்று சொல்லி அவன் எல்லோருக்கும் இறைவன். அவன் தமிழுக்கு சிவன் சைவ சமயத்திற்கு கடவுள் என்றாலும் அவன் எல்லோருக்கும் இறைவன் என்றெல்லாம் தமிழிலே பாடப்பட்டு முருகன் அவனுக்கு மகனாக ஆக்கப்பட்டு சைவம் மீண்டும் வடிவமைக்கப்பட்டு விட்டது. பக்தி இயக்க காலத்தில் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள் சைவம் வடிவமைக்கப்பட்டு தமிழனின் சமயமாக ஆக்கப்பட்டது. அது வேத மதத்தோடு தொடர்புடையதில்லை. அப்பொழுது பிராமணர்களும் நம்மோடு சேர்ந்து சைவம் பௌத்தத்தை எதிர்த்து போராடினார்களே தவிர அப்பொழுது வரையிலும் அவர்கள் தனி மதமாகத்தான் இருந்தார்கள். அதனாலே தான் விவேகானந்தர் இந்து மதத்தின் பெருமையை அமெரிக்காவில் நிலைநாட்டி விட்டு கேரளா வந்தபோது திருவனந்தபுரத்தில் இந்து மதத்தின் பெருமையை அவர் சொல்ல ஆரம்பித்த பிறகு ஒரு குரல் எழுந்தது, வி ஆர் நாட் ஹிந்துஸ். விவேகானந்தன் திகைத்து போய்விட்டார். தென் ஹூ ஆர் யூ என்று கேட்டான். வி ஆர் சைவைட்ஸ் என்ற குரல் எழுந்தது. அரண்டு போய்விட்டார் விவேகானந்தர். அப்படியானால் இவர் சொன்னால், நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் சைவர்கள், நாங்கள் தனி சமயத்தினர், உன்னோடு சேர்த்து என்னை குழப்பாதே, உன்னுடைய மத பெருமை என்பது வேத பெருமை, என்னுடைய பெருமை அல்ல, வேதம் எனக்குரியதல்ல என்று பேசிய பேச்சு விவேகானந்தரை கீழிறங்கி போய்விட்டார். அமெரிக்காவிலே வெல்ல முடிந்த விவேகானந்தர் திருவனந்தபுரத்திலே நம்முடைய மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை நீராறுங்கடல் கொடுத்த பாடல் எழுதினாரே, அவரிடம் தோற்றுவிட்டார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரையிலும் சைவ சமயம் நிலைநிறுத்தப்பட்டிருந்தால் தமிழனுடைய தேவாரம், திருவாசகம், வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாமே நிலைநிற்கும். இவர்கள் அதை ஒழுங்காக செய்யவில்லை. திராவிட இயக்கத்திற்கு அது புரியவில்லை. பெரியாரே அதில் தவறிவிட்டார். மொத்த கடவுளையும் ஒழிக்கிறேன் என்று சொல்லி சைவத்தையும் உயர்த்தையும் ஒழித்து கடைசியில் இந்து மதமாக அது மைய அரசின் அதிகாரத்தோடு வருகின்ற நிலைமையை உண்டாக்கிவிட்டார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அறிவோடு சிந்திக்கின்றவர்களை ஸ்டாலின் வைத்து கொள்ளவில்லை. ஸ்டாலினுக்கு பல சங்கதிகள் தெரியாது என்பது ஒரு முக்கியமில்லை. ரொம்ப தமிழ்நாட்டினுடைய அரசு ஆளுபவர்களின் தரம் வரிசையாக இறங்கி கொண்டே வந்திருக்கிறது. கடைசியாக ஸ்டாலின் மன்றத்திற்கு இறங்கிவிட்டது. அவருக்கு தெரியாது. சுற்றி வைத்திருக்கிறவனையாவது அறிவுடையவனாக வைத்திருக்கலாம். நான் ஒரு 7, 8, 10 ஆண்டுகளாக சொல்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. மாற்றினால் இந்துத்துவம் தக்காணத்திற்கு தெற்கே வடக்கே நின்றுவிடும் என்று நான் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக சொல்கிறேன். ஸ்டாலினை அறிவாலயத்தில் வைத்து கொண்டே நான் இதை சொன்னேன். இந்துத்துவாவை நீ தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் தைரியமாக நீ இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. செருப்பால் அடித்தது போல இருக்கும் அவர்களுக்கு, பயந்து விடுவார்கள். அப்படியானால் தமிழ் சமயங்கள் வேறு, நம்முடைய இந்திய சமயங்கள் வேறா, இந்து சமயங்கள் என்பது வேறா என்கின்ற கருத்து அவர்களுக்கு ஏற்படும். ஆகவே நான் சொல்கிறேன், நீ முதலில் ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாநாடெல்லாம் நடத்தி மோடியை ஒழிப்பதை விட தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. அதுக்குள் சைவம் வரும், வைணவம் வரும், முன்னோர் வழிபாடு வரும், குலதெய்வ வழிபாடு வரும். இதுதான் நம்முடைய 3000 ஆண்டு வழிபாட்டு முறை. நமக்கென்று தனிச்சமயம் இருக்கிறது. உன்னுடைய சமக்கிருதமோ வேத மதமோ எனக்குரிய மதம் இல்லை என்கின்ற கருத்தை இது சொல்லும். தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்பது சொல்லும். ஆகவே அது அங்கேயே நின்றுவிடும். இதை செய்வதற்கு உனக்கு அறிவில்லை, இதை 7 ஆண்டுகளாக சொல்கிறேன், இதை வாங்கி கொள்ளவும் யோசிப்பிக்கவும் உங்களுக்கும் புத்தி இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புத்தி இல்லை. அதை விட்டு விட்டு முருகன் மாநாடு நடத்துவதனால் மட்டும் முருகனும் இந்து கடவுளில் ஒன்று, அவனை இந்துவோடு சேர்ப்பான். அவன் முருகன் என்ன விரோதமாக, நாங்களே ஒரு இந்த எல் முருகன் மந்திரியாக இருந்தவர் முருகனை வேலை தூக்கி கொண்டு தெரிந்தாரே, அவர் தமிழர் தானே, அதனால் வேலை தூக்கி கொண்டு தெரிந்தார். முருகனை இந்துவுக்குள் உள்ளடக்குவதற்கு தான் பார்ப்பார்கள். 2010 வந்துட்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடுன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களால் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கு பிறகு கலைஞர் அவர்களால் கட்சிக்குள்ளே வர முடியல, ஒரு சிஎம் பதவிக்கு வர முடியல. அது அவருக்கு ஒரு பேக் ஃபயராகவே இருந்துச்சு. இந்த முருகன் மாநாடு இவர்களுக்கு பேக் ஃபயராக இருக்குமா? இல்லைன்னா 2026 மூட நம்பிக்கையில் இவர்களுக்கு இருக்கு. நீ சொல்வது போல ஒரு மூட நம்பிக்கை இவர்களுக்கும் இருக்கும். முத்தமிழ் மாநாடு என்று நாம் நடத்தினோம், ஆட்சிக்கு வராமல் போய்விட்டோம், அப்புறம் முத்தமிழோடு முருகனையும் சேர்த்து கொண்டு நடத்தினால் ஆட்சிக்கு வரலாமா? என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். சாணியில் கொஞ்சத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு நெத்தியில் பூசிக்கொள்ளுங்கள், ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னால் செய்வார்கள். வேறு எதற்காகவும் என்றால் செய்ய மாட்டார்கள். ஆட்சி தான் முக்கியம். அது பணவரவு சம்பந்தப்பட்டது. இவர்களுடைய கொள்கைகள் அவ்வளவுதான். ஆனால் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அவர்கள் இருக்கக்கூடும். நீ சொல்வதை வைத்து நான் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வர முடியாமல் போனதுக்கு அதுதான் காரணமாக என்று எனக்கு தெரியாது. இது போன்ற மூட நம்பிக்கைகள் என்னிடம் இல்லை. தமிழ் கடவுள் முருகரை வந்துட்டு திராவிட கடவுளாக மாற்ற ஒரு முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு இவர்களே திராவிட பிள்ளையே,
நீ எங்கே எங்கே திருப்பதிக்கு அந்த பக்கம் கால் வைத்திருக்கிறாயா? கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் திருவனந்தபுரம் போகிற பாதையில் ஒரு கிராமமாவது உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் தான் திராவிட மொழிகள். ஆகவே இந்த தென்னிந்தியா என்பது திராவிட நாடு தான். திராவிட நாடு என்பது தமிழனோடு தொடர்புடைய நாடு தான். இந்தியாவிலே ரெண்டு மொழிகள் தான் சிறந்த மொழிகள். ஒன்று தமிழ், அது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் ஆகியவற்றை பெற்றது. ஆகவே அது தாய்மொழி எல்லாவற்றுக்கும். நம்முடைய உறவுக்காரர்கள் தான் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும், சரியா? அதே மாதிரி சமஸ்கிருதம் பெற்ற பிள்ளைகள் தான் இந்தி, மராத்தி, வங்காளி எல்லா மொழிகளுமே. அதனால் இந்தியாவை உருவாக்கிய நாகரிகம் ரெண்டு, மொழிகள் ரெண்டு, சிறப்பு வாய்ந்த இனங்கள் ரெண்டு. ஒன்று ஆரியம், இன்னொன்று தமிழினம். ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். சமஸ்கிருதம் பெற்ற மொழிகளெல்லாம் வடக்கே அவர்களுடைய பிள்ளை மொழிகளாயின. ஆகவே நீ எல்லாத்தையும் இந்துன்னு சேர்த்துக்க. இங்கே நாங்கள் பெற்ற மொழிகளெல்லாம் திராவிட சமயம் என்று சொன்னாலும் எனக்கு மறுப்பில்லை, தமிழ் சமயம் என்று சொன்னாலும் அதற்கு எனக்கு மறுப்பில்லை. ஆனால் இப்பொழுது மொழிவாரி மாநிலங்களாக நாம் ஆகிவிட்ட பிறகு அவனுக்கு புரியாத காரணத்தினாலே அண்ணாவால் செய்ய முடியவில்லை, பெரியாரால் செய்ய முடியவில்லை, ஒரு எட்டு அந்த பக்கம் எடுத்து வைக்க முடியவில்லை, அவர்களுக்கு திராவிடத்தை புரிய வைக்க முடியவில்லை. ஆனால் அது வரலாற்று உண்மை. திராவிடம் என்பது ஸ்டாலின் இல்லை. சும்மா அவர் வந்து நாங்கள் தான் திராவிட மாடல், திராவிடம் என்று சொல்லிக்கொள்வது அவருக்கு ஒரு சிம்பல். பழைய காலத்திலிருந்து சைவால் என்பது தலைமுறை தலைமுறையாக வந்துவிட்டால் அந்த பிராண்டை விட்டு கொடுக்க மாட்டானே. அது மாதிரி திராவிடம் என்பது அவர்களுக்கு ஒரு பிராண்டு, அவ்வளவுதானே தவிர அதில் ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஒரு மண்ணும் அவர்களுக்கு திராவிடத்தை பற்றி தெரியாது. நான் சொல்கிறேன், அப்படி தெரிந்தால் நீங்கள் வந்து அவர்களுக்கு உணர்த்தி இருந்தால் அவர்களோடு நாம் நேசமாக போயிருக்க முடியும். முல்லை பெரியாறு அணையில் சிக்கல், காவிரி அணையில் கன்னடனோடு சிக்கல், எத்தனையோ உணர்த்த முடியவில்லையே. உன்னால் நீயும் நானும் ஒன்று, என்னுடைய தாய் பெற்ற மக்கள் தான்டா நீங்களும், நாம் எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்பதை உணர்த்த முடியவில்லையே. ஆகவே இந்தியாவை உருவாக்கியவை ரெண்டு நாகரிகம், ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம், இன்னொன்று பிராமணனுடைய வேத நாகரிகம். இந்தியாவை உருவாக்கிய மொழிகள் ரெண்டு, ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். ஆகவே நீ இந்த சமக்கிருதத்தை ஒழிப்பதற்கு, வேத மதத்தை ஒழிப்பதற்கு நீ கையாண்டிருக்கிற முறை வெற்றிகரமானதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்துவுக்குள்ள அவன் முருகனையும் அடக்கி வைத்திருக்கிறான். நீ இந்துவை விரட்ட வேண்டும், இந்துத்துவாவை விரட்ட வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஸை விரட்ட வேண்டும், பிஜேபியை விரட்ட வேண்டும். அதற்கான மார்க்கம் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்ற அறிவி. தமிழ் மக்களிடம் அஞ்சாமல் சொல், உங்களுடைய சமயம் சைவம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உன்னுடைய சமயம் சைவம், உன்னுடைய சமயம் வைணவம் என்பதை அஞ்சாமல் இந்த அரசு சொல்லட்டும். தானாக இந்துத்துவம் வெளியேறுகிறதா இல்லையா என்று பார்ப்போம். இந்த தமிழிசைக்கும் இந்த இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இள கணேசனுக்கும் மற்றவர்களுக்கும் இந்துவோடு சம்பந்தம் இருக்கிறது, வேத மதத்தோடு சம்பந்தம் இருக்கிறது, பிராமணர்கள் அவர்கள். இந்த தமிழிசைக்கு என்ன? தமிழிசை ஏதோ கவர்னராக்குவார்கள் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் கொள்கையை எடுத்துக்கொண்டு ஆடுகிறாரே தவிர, இவர்களுக்கும் இந்த வேத மதத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஒடுக்கி வைத்திருந்தவர்கள் தானே அவர்கள். அதாவது எனக்கு ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது. நீ உன்னுடைய மொழியை வைத்துக்கொள், நீ உன்னுடைய மதத்தை வைத்துக்கொள், என் மீது திணிக்காதே. நான் இந்து இல்லை. ஒரே செய்தி, நான் இந்து இல்லை. நான் இந்து இல்லை என்று என்னால் உணர முடிவது போல நாட்டு மக்களும் இந்து இல்லை என்று உணர்ந்தால் முருகன் முருகன் என்று நீ சொன்னாலும் சிவன் என்று சொன்னாலும் நீ வெற்றி பெறுவாய். அதை சொல்வதற்கு உனக்கு அச்சமாக இருந்தால், இந்து இல்லை என்பதை தமிழ் மக்களிடம் சொல்வதற்கு உனக்கு அச்சமாக இருந்தால் நீ அது இன்னும் ரெண்டாண்டில் வெளியே போய்விடுவாய். நீதி கட்சி அழிந்தது போல் உன்னுடைய கட்சி அழியும். ஊழலால் அழியும், திறமையின்மையால் அழியும், மால் அட்மினிஸ்ட்ரேஷனால் அழியும். ஆகவே நீ போகின்ற போது இந்த கருத்துக்களெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளவு முயன்றாலும் நம்மை இந்துக்கள் என்றவர்கள் சொன்னாலும் கூட நாம் இந்துக்கள் இல்லை. நாம் தமிழ் சமயத்தினர், தனி நாகரிகத்தினர். ஒரு பெரிய, நான் சொல்கிறேன், இந்தியாவையே ரெண்டு மொழி தான் ஆண்டது, ரெண்டு நாகரிகம் தான் ஆளுகிறது என்று நான் சொல்கிறேன். அந்த அளவு புரியாமல் போய் முருகனுக்கு வழிபாடு நடத்திவிட்டு நீ இந்துவை வெளியனுத்தி விட முடியுமா? இந்தியாவுக்கு சொல், ரெண்டு நாகரிகம், வடக்கே சமஸ்கிருதம் ஒட்டிய நாகரிகம், தெற்கே தமிழ் ஒட்டிய நாகரிகம். இது எவனுக்கும் புரிந்தாலும் புரியாத முட்டாள்களாக நீங்கள் இருந்தாலும் இதுதான் வரலாற்று உண்மை. சொல்லு தைரியமாக. அதையெல்லாம் விட்டு விட்டு சும்மா முருகனுக்கு போடுகிற இந்த சேகர் பாபுக்கு ஒரு அளவும் தெரியாது, ஒரு அளவுமே தெரியாது. அவருக்கு தமிழும் தெரியாது, திருவாசகமும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. முருகன் என்றால் முருகன், இதென்றால் இது. சரி, இவர் சாமி கும்பிடுகிறவர், இவர் போக சொல்லிவிட்டார்கள். அவர் சாமி கும்பிடாதவர், அவர் பகுத்தறிவுக்கும் தலையை காட்ட வேண்டாமா? அதனால் அந்த பக்கம் நின்று கொண்டு விட்டார். இவர் போகிறார். முருகன் என்பவன் தமிழ் கடவுள். என்ன தமிழ் கடவுள் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாம் முருகன் பேர் தான். என்னுடைய பாட்டனார் பெயர் ஆறுமுகம்,
என்னுடைய தகப்பனார் பேர் பழனியப்பன், என் மகன் பேர் ஆறுமுகம், எல்லாம் ஆறுமுகம் பழனியப்பன். என்னுடைய தாயார் பழனி என்றே சொல்ல மாட்டார்கள், பெரிய கோயில் என்று தான் சொல்வார்கள். அதனாலே நான் சொல்லுகிறேன், அது நமக்குரிய கடவுள் என்று நீ என்ன புதுசாக வந்து சொல்கிறாயா கேட்கிறேன். நமக்குரிய கடவுள் தான் அது. முருகன் தனித்தன்மையானவன் தான், முருகனும் சைவத்திற்குள் அடக்கம்தான். சைவம் என்பது தமிழனுடைய சமயம், வைணவம் என்பது தமிழனுடைய சமயம், நாலாயிரத்து விபரமும் திருவாசகமும் தேவாரமும் தமிழனுடைய வேதங்கள். சொல்லு, தைரியம் இருந்தால், அறிவு இருந்தால் சொல்லு. இந்த சேகர்பாபுவை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுவாய்? உனக்கே தெரியாதே சேகர்பாபு தெரிவதற்கு. உன்னை சுற்றி இருக்கிற எந்த அதிகாரியாவது அறிவுள்ளவனாக இருக்கிறானா? இதை 8 வருடமாக சொல்லுகிறேன், ஒன்று எனக்கு பதில் சொல். ஏண்டா முட்டாள்தனமாக கத்துக்கிறாய் என்று என்னிடம் சொல், இல்லை என்றால் நீ மாற்று. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. இந்த மாநாடு அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தமிழிசை கூப்பிட்டால் வந்து விடுவார். தமிழிசை தமிழாக இருந்தாலும் அவர் புரியாமல் ஆடுகிறார், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். யாரை கூப்பிட்டாலும் வருவார்கள். அங்கே பழனியில் அர்ச்சனை செய்கிறவர்களெல்லாம் ஐயர்கள் தானே, அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல, யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லியிருக்காருங்களே, எங்கே ஆக்கிட்டா? அதில் வெற்றி பெற்றீர்களா? சும்மா 2 கோயிலுக்கு மாதிரிக்கு 2 பேரை ஆக்கி வைத்திருக்கிறீர்களே தவிர, நாடு முழு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிராமணன் அர்ச்சகனாக இருப்பதை பற்றிய விட அவன் ஆதிக்கம் செலுத்துவதில் தான் கவலை. அவனுக்கு ஒரு குணம், யூதனுக்கும் பிராமணனுக்கும் ஒரு குணம், 2 பேரும் அறிவான சமூகமாக பல காலமாக இருந்து வந்திருக்கார்கள். நம்ம இப்பொழுது தானே படிக்கிறோம். அதனாலே நாங்கள் உயர்ந்த சமூகம் என்கின்ற கருத்திலிருந்து பிராமணர்களும் யூதர்களும் விடுபடவே மாட்டார்கள். ஆனால் நீ எந்த ஒதுக்கீடு வைத்து கொண்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் வாஷிங்டனில் போய் அக்ரகாரம் வைத்து விடுவான். நீ அவனை வெல்லவே முடியாது, நீ அவனை தோற்கடிக்க முடியாது, அவன் ஒன்றும் இல்லாமல் போகவே மாட்டான். போய் வாஷிங்டனில் அக்ரகாரம் வைப்பான், திரும்பி வந்தால் மறுபடியும் நீ கீழே நான் மேலே இருப்பான். அது மட்டும் அவனிடமிருந்து மாறாது. அது ஒன்று தான் எனக்கு பிராமணர்களோடு வேறுபாடே தவிர வேறு எதிலும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. எதற்கு உயர்வு தாழ்வு என்ன? மனிதர்களெல்லாம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போலத்தான் ஒரு நிலைமை. ஆகவே இதெல்லாம் ஒரு பயனும் ஏற்படாது. 1000-2000 பேருக்கு சாப்பாடு விடுவார்கள், சேகர்பாபுக்கு பரிவட்டம் கட்டுவார்கள். என்ன, இந்த தமிழுக்கு பேசுகிறேன் என்று போயிருக்கிறவனெல்லாம் இந்த வேறுபாட்டை அறிய மாட்டான். இந்த தமிழுக்காக பேசுவதற்கு அந்த மேடை ஏறுகிறவனுக்கு நான் சொல்லுகிற மாறுபாடு புரியாது. எதற்காக இதை நடத்துகிறார்கள் என்று புரியாது. இவன் திருமுருகாற்றுப்படையிலிருந்து 2 பாட்டை சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லிவிட்டு கீழே இறங்குவான். இதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது. 2 நாள் செலவிட்டு பாருங்கள், இது காணாமல் போயிடும். எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னமைக்கு நன்றி ஐயா. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்.